மனதுருக்க ஊற்றின் தேவ வீடு ஊழியங்களின் மூலம் இயேசு கிறிஸ்துவின் அன்பையும் வல்லமையையும் ஜாதி மத இன வேறுபாடின்றி அனைத்து மக்களுக்கும் பகிர்ந்து கொள்கிறோம். இதன் மூலம் எண்ணற்றோ தங்கள் வாழ்வில் ஆறுதலையும் மன அமைதியையும் சரீர சுகத்தையும் பண கஷ்டத்திலிருந்து விடுதலையும் பெற்று வருகின்றனர். இன்று நீங்கள் காணவிருக்கும் இதோ உங்கள் அற்புதம் நிகழ்ச்சியில் பாஸ்டர் பால் மோசஸ் அவர்கள் தேவ செய்தியை வழங்கி உங்கள் தேவைகளுக்காக பிரார்த்தனை ஏறெடுப்பார்கள். காணுங்கள், இறையாசீர் பெறுங்கள். இதோ உங்கள் அற்புதம். நீங்கள் கேட்கவிருக்கும் இச்செய்தியின் சில குறிப்புகள். இன்றைக்கு யாரெல்லாம் கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசிக்கிறீர்களோ, நீங்கள் ஆபிரகாமின் மெய்யான சந்ததியாய் மாற்றப்படுகிறீர்கள். ஆண்டவர் நமக்கு சொல்வதற்கு முன்பாகவே ஆண்டவர் நம்முடைய சூழ்நிலைகளுக்கு கட்டளையிட்டு பிறகுதான் அவர் நம்மோடு பேசுகிறார். தேவனுடைய சமூகத்தில் நாம் உட்கார்ந்த ஆண்டவரே எனக்கு உம்முடைய வார்த்தையை தாரும் என்று செபித்து ஆவலாய் காத்திருக்கும் பொழுது, அவருடைய வேத வசனத்தை வாசிக்கும் பொழுது, அமர்ந்திருக்கும் பொழுது தேவன் ஒரு வார்த்தையை கொடுப்பார். அந்த வார்த்தையை எடுத்து அந்த வார்த்தைக்கு விசுவாசத்தோடு கீழ்ப்படியும் போது ஆபிரகாமை தேவன் ஆசீர்வதித்தது போல உங்களையும் ஆசீர்வதிப்பார். இப்பொழுதும் காணுங்கள், கிறிஸ்துவுக்குள் நீங்கள் ஆபிரகாமின் சந்ததி. எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளில் இதோ உங்கள் அற்புதம் நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவருடைய வார்த்தை இந்த நாளிலே உங்களுடைய வாழ்க்கையிலே நிச்சயமாக ஒரு கிரியையை செய்யப்போகிறது.
இந்த நாளின் தியானத்திற்காக கலாத்தியருக்கு எழுதப்பட்ட நிருபம் 3:29 நாம் வாசிக்கலாம். நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்கு தத்தத்தின்படியே சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். எனக்கு அருமையானவர்களே, ஒரு மனிதன் கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் வைக்கும் பொழுது அவனுடைய வாழ்க்கையில் உண்டாகிற மேன்மையை குறித்து வேதவசனம் சொல்லுகிறது. கிறிஸ்துவை ஒரு மனிதன் விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளும் போது கிறிஸ்துவின் உடையவனாய் அவன் மாறுகிறான். அதாவது கிறிஸ்துவுக்கு சொந்தமாய் அவன் மாறுகிறான். அதனால் அவன் ஆபிரகாமின் சந்ததியாய் இருக்கிறான். ஆபிரகாம் யார்? தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனிதன். வேத புஸ்தகம் எழுதப்பட தொடங்கி தேவன் ஒரு மனிதனை தெரிந்து கொண்டு அவனோடு உடன்படிக்கை செய்து அவனை ஆசீர்வதித்திருப்பார் என்றால் அந்த முதல் மனிதன் ஆபிரகாமாய் இருக்கிறான். இயேசு கிறிஸ்துவை ஒரு மனிதன் விசுவாசிக்கும் பொழுது அந்த மனிதன் ஆபிரகாமின் சந்ததியாய் இருக்கிறான். எனக்கு அருமையானவர்களே, ஆபிரகாமுக்கு 2 பிள்ளைகள் உண்டானார்கள். ஒன்று, அவன் மாம்சத்தினால் தேவனுடைய வார்த்தையின்படி அல்லாமல் ஆகாரிடத்திலே பிறந்த இஸ்மவேல். அந்த இஸ்மவேல் தான் இன்றைக்கு வளைகுடா தேசங்கள் முழுவதிலும் இஸ்மவேலின் சந்ததி இருக்கிறார்கள். ஆனால் வாக்குத்தத்தத்தின்படி அவர்கள் பிறக்கவில்லை. ஆனாலும் கர்த்தர் இஸ்மவேலையும் ஆசீர்வதிப்பேன், காரணம் ஆபிரகாமிடத்திலிருந்து பிறந்ததினால ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னார். அதன் விளைவை பாருங்கள். இன்றைக்கு அந்த வளைகுடா தேசங்கள் முழுவதும் அது எண்ணெய் வளத்தினால் நிரம்பினதாக இருக்கிறது. ஆனால் இந்த இடத்திலே ஆபிரகாமின் சந்ததி என்று சொல்லப்படுகிறது யார்? ஈசாக்கின் மூலமாய் உண்டானவர்கள். ஆபிரகாம் தேவனுக்கு உண்மையாக இருந்து அவர் கொடுத்த வாக்கு தத்தத்தை அவன் விசுவாசித்ததனாலே பிறந்தவன் தான் ஈசாக்கு. அந்த ஈசாக்கின் சந்ததி தான் மெய்யாகவே ஆபிரகாமின் புத்திரராய் இருக்கிறார்கள். அவ்வாறாக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற ஒவ்வொருவரும் ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்த வாக்கு தத்தத்தினால் பிறந்த ஈசாக்கின் சந்ததியாய் இருக்கிறார்கள். அது ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி. இன்றைக்கு நாம் பார்க்கிறோம், இஸ்ரவேல் தேசம் சரீரப்பிரகாரமாக ஈசாக்கின் சந்ததியாய் இருக்கிறவர்கள். அவர்கள் சிறிய தேசமாய் இருந்தாலும் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா வல்லரசு நாடுகளையும் கட்டுப்படுத்தக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய ஞானம் பெற்றவர்கள், மிகப்பெரிய ஐஸ்வர்யவான்கள், மிகப்பெரிய அதிகாரங்கள், ஆளுகைகள், இவைகள் அனைத்தும் இந்த யூத ஜனங்கள் கையில் இருக்கிறது. பாருங்கள், அப்பேற்பட்ட ஒரு சந்ததி தான் ஆபிரகாமின் சந்ததி. ஆனால் சரீரப்பிரகாரமான அந்த சந்ததியை காட்டிலும் இன்றைக்கு யாரெல்லாம் கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசிக்கிறீர்களோ நீங்கள் ஆபிரகாமின் மெய்யான சந்ததியாய் மாற்றப்படுகிறீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி இருந்தால் என்ன? ஆபிரகாமின் சந்ததிக்குள்ளே மேன்மையான சாயல் இருக்கிறது. ஆபிரகாமின் சந்ததியை ஒருவரும் அழிக்கவே முடியாது. சரித்திரத்திலே நாம் பார்க்கிறோம், கிபி 70 அநேக யூதர்கள் கொல்லப்பட்டார்கள். மீண்டும் 1936 முதல் 1945 ஹிட்லர் என்கிற சர்வாதிகாரி 60 லட்ச யூதர்களை கொன்றான். சிதறடிக்கப்பட்டார்கள். என்றாலும் இன்று வரைக்கும் யூதர்களை யாராலும் அழிக்க முடியவில்லை. யூதர்கள் இன்றைக்கு வளர்ந்து அவர்கள் தேசங்களை கட்டுப்படுத்துகிறவர்களாக இருக்கிறார்கள். காரணம் என்ன? ஒரே காரணம், ஆபிரகாமின் சந்ததி. கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னார், உன் சந்ததி சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரிப்பார்கள். அப்படி என்றால் உன்னுடைய சந்ததியை அழிக்கக்கூடிய சக்தி ஒருவருக்குமே கிடையாது. எனக்கு அன்பானவர்களே, அப்ப
அப்பேற்பட்ட பாக்கியம்தான் கிறிஸ்துவனுடைய பிள்ளைகளுக்கு, கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்களுக்கு அந்த பாக்கியம் உண்டு. ஆபிரகாமின் சந்ததியாகவும் வாக்கு தத்தத்தின்படியாக நீங்கள் சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். எனக்கு அன்பானவர்களே, இந்த ஆபிரகாம் இப்பேற்பட்ட ஒரு பாக்கியம் பெற்றான். அதற்கு அவன் வாழ்க்கையிலே இருந்த சில சுபாவங்களை நாம் கற்றுக்கொண்டு அதை பின்பற்ற வேண்டும். கர்த்தர் ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணினார். அந்த உடன்படிக்கை நிறைவேறும் அளவிற்கு அவன் நடந்து கொண்டான். இன்றைக்கும் அதே ஆபிரகாமின் சந்ததிக்குரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார், உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்க விரும்புகிறார். நீங்கள் இருக்கிற காரியத்தில், இருக்கிற வேலையில், நீங்கள் படிக்கிற காரியங்களில், நீங்கள் இருக்கிற பகுதியில் கர்த்தர் உங்களை சிறந்தவர்களாக, தேவனுக்கு மகிமையானவர்களாய் நிறுத்த விரும்புகிறார். முதலாவது ஆபிரகாம வாழ்க்கையிலே நாம் பார்க்கிற காரியம் ஆதியாகமம் 12:1-4. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன், பூமியிலுள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். இங்கே நாம் பார்க்கிற முதலாவது காரியம், ஆபிரகாம் கீழ்ப்படிதலை பயிற்சி செய்தான். ஆபிரகாம் பிராக்டிஸ்ட் ஒபீடியன்ஸ். ஆபிரகாமனுடைய வாழ்க்கை அவன் சொந்தக்காரர்கள் மத்தியிலே சிருஷ்டிகரை சேவியாமல் சிருஷ்டிகளை சேவிக்கிற ஜனங்கள் மத்தியிலே வாழ்க்கை போய்கொண்டிருந்தது. கர்த்தர் ஒரு நாள் அவனிடத்தில் பேசுகிறார், வானத்தையும் பூமியும் படைத்த தேவன், நீ உன் இனத்தை உன் தகப்பன் வீட்டை விட்டு புறப்பட வேண்டும், நான் உனக்கு காட்டுகிற தேசத்துக்கு நீ போ, அங்கே உன்னை பெரிய ஜாதியாய் மாற்றுவேன். எத்தனை பாக்கியம் பாருங்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், எல்லாத்தையும் விட்டு நீ போ, உன்னை அப்போ ஆசீர்வதிப்பேன். அவனுக்கு 7 ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். அங்கே நீங்கள் வாசித்து பார்த்தால் உங்களுக்கு தெரியும், உயர்வு, ஆரோக்கியம், கனி தரும் தன்மை, வளமை, வெற்றியை தருவேன் சொல்லுகிறார், தேவ தயவை தருவேன் சொல்லுகிறார். எனக்கு அருமையானவர்களே, இத்தனை காரியங்களையும் ஆபிரகாம் பெற்றுக்கொள்ள அவன் கீழ்ப்படிய வேண்டியது அவசியமாயிருந்தது. இங்கேயே நான் இருந்துக்கிறேன், நான் இந்த ஜனங்கள் மத்தியில் இருக்கிறேன், இந்த பாவத்தில் வாழ்கிறவர்கள் மத்தியில் இருக்கிறேன், எனக்கு ஆசீர்வாதம் வேண்டும். அநேகர் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இன்னும் பெற்றுக்கொள்ளாத காரணம் அதுதான். கர்த்தர் சொன்ன பொழுது அப்படியே அவன் கீழ்ப்படிந்தான். பாருங்கள், எலியாவுக்கு ஆண்டவர், நீ போய் கேரி தாற்றண்டையில் இருன்னு சொல்லுவதற்கு முன்பாக காகங்களுக்கு நான் கட்டளையிட்டேன் என்று சொல்லுகிறார். ஆங்கிலத்தில் ஐ ஹாவ் கமாண்டட். சாரிபாத்துக்கு போ என்று சொன்ன பொழுது விதவைக்கு நான் கட்டளையிட்டேன், உன்னை போஷிக்கேன்னு சொல்லுகிறார். ஆண்டவர் காரியத்தை சொல்லும்போது அதுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். காரணம், ஆண்டவர் நமக்கு சொல்லுவதற்கு முன்பாகவே ஆண்டவர் நம்முடைய சூழ்நிலைகளுக்கு கட்டளையிட்டு பிறகுதான் அவர் நம்மோடு பேசுகிறார். ஆகையினால் இன்றைக்கு இந்த கீழ்ப்படிதல் மிகவும் அவசியம். ஆபிரகாமுக்கு தேவன் சொன்ன பொழுது அவன் புறப்பட்டு போகிறான். இந்த கீழ்ப்படிதலை அவன் பயிற்சி செய்கிறான். 22 ஆண்டவர், உன் ஒரே மகனை நீ எனக்கு பலி செலுத்து சொன்ன பொழுதும் அவன் உடனே புறப்பட்டு கீழ்ப்படிந்து செல்லுகிறான். அவன் யோசிக்கவில்லை, அவன் தாமதிக்கவில்லை, அவன் வாதம் செய்யவில்லை. ஆண்டவருடைய வார்த்தைக்குள்ளதான் நம்முடைய ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. தேவனுடைய சமூகத்தில் நாம் உட்கார்ந்த ஆண்டவரே, எனக்கு உம்முடைய வார்த்தையை தாரும் என்று செபித்து ஆவலாய் காத்திருக்கும் போது, அவருடைய வேத வசனத்தை வாசிக்கும் பொழுது, அமர்ந்திருக்கும் பொழுது தேவன் ஒரு வார்த்தையை கொடுப்பார். அந்த வார்த்தையை எடுத்து அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது, விசுவாசத்தோடு கீழ்ப்படியும் போது
ஆபிரகாமை தேவன் ஆசீர்வதித்தது போல உங்களையும் ஆசீர்வதிப்பார். இரண்டாவது நாம் ஆபிரகாமின் வாழ்க்கையில் பார்க்கிற காரியம், ஆதியாகமம் 12 அவன் பலிபீடத்தை கட்டுகிறவனாயிருந்தான். 7-8 சொல்லுகிறது, கர்த்தர் ஆபிராமுக்கு தரிசனமாகி உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார். அப்பொழுது அவன் தனக்கு தரிசனமான கர்த்தருக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டினான். பின்பு அவன் அவ்விடம் விட்டு பெயர்ந்து பெத்தேலுக்கு கிழக்கே இருக்கும் மலைக்கு போய், பெத்தேல் தனக்கு மேற்காகவும் ஆய் கிழக்காகவும் இருக்க கூடாரம் போட்டு அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். எத்தனை அருமையான வார்த்தை பாருங்க. ஆண்டவர் அவன்கிட்ட பேசுறாரு, உனக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் மகனே. உடனே அவன் செய்கிற காரியம், பலிபீடத்தை கட்டினான், தொழுது கொண்டான். எங்கே போனாலும் பலிபீடத்தை கட்டினான், தொழுது கொண்டான். அந்த சம்பவம் மீண்டும் மீண்டும் சொல்லப்படுகிறது. 13:18 மம்ரேயின் சமபூமியில் சேர்ந்து குடியிருந்து அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டினான். அது எதை குறிக்கிறது? அவன் நன்றி சொல்லுதலை பயிற்சி செய்தான். முதலாவது நாம் பார்க்கிறோம், அவன் கீழ்ப்படிதலை பயிற்சி செய்தான். இரண்டாவது, நன்றி சொல்லுதலை பயிற்சி செய்தான். இன்றைக்கு மிகவும் அவசியம் நன்றி சொல்லுதல். அநேகர் இன்றைக்கு சந்தோஷம் இல்லாமல் வாழ்கிறார்கள். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்லியும் இன்றைக்கு சந்தோஷம் இல்லாதபடி வாழ்கிறார்கள். காரணம் என்ன? எனக்கு அந்த வேலை கிடைச்சா சந்தோஷமாக இருக்கும், எனக்கு இந்த காரியம் நடந்தால் சந்தோஷமாக இருக்கும், எனக்கு அந்த தேவை சந்திக்கப்பட்டால் சந்தோஷமாக இருக்கும். இல்லை, ஆபிரகாமின் புத்திரராக இருக்கிறவர்களுக்கு பொருளான காரியங்கள், பொருளாதார காரியங்கள் அல்லது பொருட்கள் அல்லது இந்த காரியம் அந்த காரியம் எனக்கு கிடைத்தால் தான் சந்தோஷமாக இருப்பேன் என்று சொல்ல மாட்டார்கள். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், உலக மக்கள் தானியமும் திராட்சை ரசமும் பெருகியிருக்கிற சந்தோஷத்தின் காலத்தை பார்க்கிலும் அதிக சந்தோஷத்தை என் உள்ளத்திலே தந்தீர். காரணம் என்ன? கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிற உயிரதே எப்பயும் நன்றி சொல்லணும், அவ்வப்பொழுது நன்றி சொல்லணும். ஆண்டவர் செய்தவைகளுக்காய் நன்றி. ஆபிரகாம் சென்ற இடத்துலலாம் அவன் செஞ்ச காரியம் பலிபீடம் கட்டினான். ஆண்டவரே, இந்த அளவுக்கு என்னை வைத்திருக்கிறீரே, உமக்கு நன்றி. இன்னும் ஆபிரகாமுக்கு எவ்வளோ தேவைகள் இருந்தது, சொந்த தேசம் இல்லை, பிள்ளை இல்லை, எவ்வளவோ காரியம் இருந்தது. ஆனால் அவன் சந்தோஷமாய் கர்த்தரை ஆராதித்தான். காரணம் என்ன? அப்படியே உள்ளத்தில் இதுவரை நீர் செய்தீரே, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. அப்படியாக அவன் நன்றி சொல்லி பலிபீடம் கட்டினான். பலிபீடம் கட்டுதல் ஒப்பு கொடுக்கிறதற்கும் அடையாளமாக இருக்கிறது. என்னுடைய பலத்தினால் அல்ல ஆண்டவரே, என்னுடைய சாமர்த்தியத்தினால் அல்ல, என்னுடைய ஞானத்தினால் அல்ல ஆண்டவரே, உம்முடைய கரங்களில் என்னை ஒப்படைக்கிறேன். நீர் என்னை வழி நடத்தும், நீர் என்னை வழி நடத்தும். ஆபிரகாமின் பிள்ளைகள் தங்கள் சொந்த பலனை அவர்கள் சார்ந்து வாழ மாட்டார்கள். ஆண்டவருக்குள்ளே வந்திருக்கிற ஒவ்வொருவரும் ஆபிரகாமின் புத்திரராய் இருக்கிறீர்கள். கிறிஸ்துவினுடையவர்கள், ஆபிரகாமின் சந்ததி. ஆபிரகாமின் சந்ததி என்றால் எப்பொழுதும் நன்றி சொல்ல வேண்டும். நான் இவ்வாறாக பல முறை சொல்லுவது உண்டு, ஆண்டவரே நான் உமக்கு மிகவும் நன்றி சொல்லுகிறேன், நான் மிகவும் நன்றி உள்ளவனாக இருக்கிறேன். ஒவ்வொரு நாள் அப்படி நீங்கள் சொல்லுங்கள், ஒரு நாளின் பல முறை சொல்லுங்கள். உங்கள் சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் இது நடந்தால் சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு சொல்லாதீங்க. ஆண்டவரே, இதுவரைக்கும் நீர் செய்த ஒவ்வொரு காரியத்திற்காகவும் நான் மிகவும் நன்றி உள்ளவளாக இருக்கிறேன், நான் மிகவும் நன்றி உள்ளவனாக இருக்கிறேன் சொல்லி பாருங்கள். பெரிய மகிழ்ச்சி உங்கள் உள்ளத்தை நிரப்பும். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 14:21-22 சோதோமின் ராஜா ஆபிரகாமை நோக்கி, ஜனங்களை எனக்கு தாரும், பொருட்களை நீர் எடுத்துக்கொள்ளும் என்றான். அதற்கு ஆபிராம்,
சோதோமின் ராஜாவை பார்த்து, ஆபிராமை ஐஸ்வர்யவான் ஆக்கினேன் என்று நீர் சொல்லாதபடிக்கு நான் ஒரு சரட்டையாகிலும் பாதரட்சையின் வாரையாகிலும் உமக்கு உண்டானவைகளில் யாதொன்றையாகிலும் எடுத்து கொள்ளேன். எனக்கு அருமையானவர்களே, மூன்றாவது, ஆபிரகாம் நீதியுள்ள ஒரு வாழ்க்கையை பயிற்சி செய்தார். இங்கே சோதோமின் ராஜாவையும் ஜனங்களையும் லோத்தையும் எல்லா மிருகங்களையும் எதிரிகள் பிடித்து போகிறார்கள். ஆபிரகாம் கேள்விப்பட்டு அவன் லோத்தையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஜனங்களையும் மீட்டு வருகிறான். அப்பொழுது சோதோமின் ராஜா ஆபிரகாமுக்கு நன்றி சொல்லும் வகையில் சொல்லுகிறான், ஐயா நீ எல்லாத்தையும் எடுத்துங்க, எனக்கு ஜனங்களை மட்டும் கொடுத்தா போதும், பொருள் எல்லாத்தையும் நீங்கள் எடுத்துங்க. ஆபிரகாம் சொல்கிறான், சோதோமின் ராஜாவே, எனக்கு ஒன்றும் உன் கையிலிருந்து வேண்டாம். காரணம், நீர் என்னை ஐஸ்வர்யவான் ஆக்கினீர் என்று நான் நினைக்கவில்லை, நான் நினைக்கவும் மாட்டேன், நினைக்கவும் கூடாது. என்னை ஆசீர்வதிக்கும் தேவன் ஒருவர் இருக்கிறார். நான் குறுக்கின வழியில் போய் எனக்கு அல்லாததை நான் கை நீட்டி வாங்க மாட்டேன், எனக்கு அல்லாததை நான் கை நீட்டி வாங்க மாட்டேன். இந்த சோதோமின் ராஜா ஒரு துன்மார்க்கமான தேசத்தின் ராஜா, அவனுடைய கையிலிருந்து வாங்க மாட்டேன்னு சொல்லுகிறான். பல நேரங்களில் பலர் ஆண்டவருடைய பிள்ளைகள் மற்றவங்களோடையே தங்களை ஒப்பிட்டு கொள்கிறாங்க. அவங்கெல்லாம் தப்பு பண்ணிட்டு நல்லா இருக்கிறாங்க, எனக்கு மாத்திரம் என் கஷ்டம், நான் ஏன் சரியாக இருக்க வேண்டும், மற்றவர்களாம் இப்படி இருக்கிறார்கள். எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் ஆபிரகாமின் புத்திரர், நீங்கள் ஆபிரகாமின் சந்ததி, யூஆர் த சீட் ஆஃப் ஏப்ரஹாம், நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்கள். அந்த ஆபிரகாம் எப்படிப்பட்டவராக இருந்தார், என்ன நடந்தாலும் அநீதிக்குரிய கூலி என் கையிலே ஒரு நாளும் நான் வாங்க மாட்டேன். நேர்மையான ஒரு வாழ்க்கை, செய்கிற வேலையில் நேர்மையாய் இருக்க வேண்டும், உங்களுடைய பொறுப்புகளிலே நேர்மையாய் இருங்கள், எல்லா காரியங்களிலும் நேர்மையாய் இருக்க வேண்டும். நேர்மை அல்லாத எந்த ஒரு காரியமும் அந்த வழியிலே வெற்றி பெறவோ அந்த வழியிலே போகவோ விரும்பக்கூடாது. ஆனால் இந்த உலகத்தை பாருங்க, இந்த உலகம் அப்படி தான் ஓடுகிறது. எப்படியாவது பெரிய ஆளாயிடணும், எப்படியாவது ஐஸ்வர்யவானாயிடணும், குறுக்கு வழியில் மேலே வந்துடணும், உலகம் அப்படி தான் ஓடுது. ஆனால் எப்படி போகிறாங்களோ அப்படியே போயிடுவாங்க. அந்த ஆண்டவருடைய பிள்ளைகள், ஆபிரகாமின் பிள்ளைகள், அவன் சொன்னான், என்னை ஆசீர்வதிக்கிறவர் தேவன் என்பதை அவன் அறிந்திருந்தான். எனக்கு இந்த அநீதியின் கூலி வேண்டாம், என் தேவன் எனக்கு சொல்லியிருக்கிறார், வாக்கு பண்ணியிருக்கிறார், அவருக்கு நான் உண்மையாக இருப்பேன், எனக்கு இருக்கிறதிலே நான் போதும் என்று இருப்பேன், பொருளாசைக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன், உண்மையாக இருப்பேன், கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார். ஆபிரகாம் அப்படியாக அந்த நீதியின் வாழ்க்கையை வாழ்ந்ததினால் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். நீங்களும் கூட இன்றைக்கு வேதம் சொல்கிறபடியாக கிறிஸ்துவின் உடையவர்கள், ஆபிரகாமின் சந்ததியாயும் வாக்குத்தத்தத்துக்கு சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் ஆபிரகாமின் சந்ததி, உங்களை யாரும் மேற்கொள்ள முடியாது, உங்களை கர்த்தர் உயர்த்துவார். அதே நேரத்தில் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறபடி ஜாக்கிரதையாக இந்த வார்த்தையின்படி நீங்கள் ஜீவீங்கள். அப்படியே கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படியுங்கள். எப்பொழுதும் கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள். அதே போல நீதியுள்ள ஒரு வாழ்க்கை, வரி கட்டுறதில் நீதியாக இருக்கணும், என்ன ஒரு காரியத்தில் நீதியாக இருக்கணும். ராயனுடையதை ராயனுக்கும் தேவனுடைய தேவனுக்கும் செலுத்துங்கள். நியாயமாக இருக்கும் பொழுது ஆபிரகாமின் சந்ததியாக இருக்கிற உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற அன்புள்ள பரலோக தகப்பனே, அருமையான நேரத்துக்காக உமக்கு நன்றி.
உம்முடைய வார்த்தையை தியானிக்க நீர் கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தையை கேட்டு ஆண்டவரே இந்த நேரத்தில் என்னோடு ஜெபிக்கிற ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் நீர் அவர்களை ஆபிரகாமின் சந்ததி என்று அழைக்கிறீர். அப்பா, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற ஒவ்வொருவரும் ஆபிரகாமின் சந்ததி, வாக்கு தத்தத்துக்கு சுதந்திரவாளிகள். அவருடைய வாழ்க்கையிலே உம்முடைய வார்த்தையிலிருந்து நீர் கொடுத்திருக்கிற ஒவ்வொரு வாக்கு தத்தமும் ஆபிரகாமுக்கு நிறைவேற்றினது போலவே உம்முடைய பிள்ளைகளுக்கும் நிறைவேற்றுவீராக. இன்றைக்கு அவர்கள் வாழ்க்கையில் இருக்கிற எந்த சூழ்நிலையா இருந்தாலும் இயேசுவின் நாமத்தில் அந்த சூழ்நிலை மாறுவதாக. அழுத்தி கொண்டு, நெருக்கி கொண்டு, கீழே விழ தள்ளி கொண்டிருக்கிற எந்த சூழ்நிலையும் உம்முடைய பிள்ளைகள் கடந்து வந்து அதை ஜெயிப்பார்களாக. உடலிலே வியாதியோடு இருக்கிறவர்களுக்கு உமது தழும்புகளால் சுகமாகட்டும். இயேசுராஜா, நீர் ஆசீர்வதிக்கிறதற்காக நன்றி. ஆபிரகாமை ஆசீர்வதித்த தேவன், ஆபிரகாமை மேன்மைப்படுத்தின தேவன், அவனை ஆசீர்வதித்த அவன் மூலமாய் அநேக குடும்பங்களை, அநேகரை ஆசீர்வதித்த தேவன், உம்முடைய பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிக்கிறது மட்டுமன்றி அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றும். இவர்கள் மூலமாய் அநேகர் உம்முடைய அன்பை ருசி பார்க்க செய்யும். செய்கிறதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் இதாகவே ஆமென். எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார். நீங்கள் தைரியமாக இருக்க செய்யுங்க. நான் கிறிஸ்துவின் உடையவன், கிறிஸ்துவுக்கு சொந்தம், ஆகையினால் நான் ஆபிரகாமின் சந்ததி. யாரும் என்னை மேற்கொள்ள முடியாது, நான் எல்லாவற்றையும் மேற்கொள்வேன். அறிக்கை செய்யுங்கள், கர்த்தர் அதையே உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றுவார். அநேகருக்கு உங்கள் ஆசீர்வாதமாக வைப்பார். மீண்டும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கிறேன். God bless you. இந்த நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்று நம்புகிறோம். நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களை எங்களுக்கு எழுதுங்கள். ஜெபம் மற்றும் ஆலோசனைக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: மனதுருக்க ஊற்றின் தேவ வீடு, தபால் பெட்டி எண் 201, உறையூர், திருச்சி 620003, தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9842450977, 9842450988. எங்கள் இமெயில் info@fountainofcompassion.org, pastormosescris@gmail.com. எமது ஞாயிறு ஆராதனைகளின் நேரடி ஒளிபரப்பை www.fountainofcompassion.org என்ற இணையதளத்தில் கண்டு ஆசீர்வதிக்கப்படுங்கள்.